சிக்கன்லாம் வாங்கி அப்படி மசாலாலாம் தடவி அப்படியே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆந்திராவில் இன்னும் சண்டே லாக்டவுன், கடையில் போய் வெங்காயமும் தக்காளியும் தமிழில் கேட்க போகிறோம். பைத்தியமாயவே Hi friends, welcome to Akin Log. எல்லாரும் நல்லா இங்க நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஷிட் ஷிட். ஓகே, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஒரு சிக்கன் வாங்கி வச்சிருக்காங்க எங்க ரூம்ல. என்னன்னா எல்லாம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பேர் வைப்பாங்க, அதனால இதுவும் அதே மாதிரி தான் கண்டிப்பா பண்ணிக்கிட்டு பேர் வைக்கிறோம். கிரில் சிக்கனா, தந்தூரி சிக்கனா, இல்லை பார்பிக்யூவா, இல்லாடி பொதி சிக்கனான்னு. யா, பெப்பர் சிக்கனாக கூட இருக்கலாம். சப்போஸ் எதுன்னு ஒரே ஐடியாவும் இல்லை. பண்ணி முடிச்சோடனே நான் கண்டிப்பாக ஒரு பேர் வச்சு அதை தம்னல் போட்டு அதையே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு போடுறேன். அது வரை எனக்கு என்ன பேர்னு எனக்கே தெரியாது. சிக்கன்லாம் வாங்கி அப்படி மசாலாலாம் தடவி அப்படியே ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி என்னன்னா ஆந்திராவில் இன்னும் சண்டே லாக்டவுன், ஆனால் இங்கே வெளில போனால் போலீஸ் அடிப்பாங்க. பட் பக்கத்தில் கடை இருக்குது, கடையில் போய் தக்காளி உள்ளி எல்லாம் கொஞ்சம் தேவைப்படும்ல, அதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு சிக்கன் ரெடி பண்ணுவோம். கடைக்கு போய்கிட்டே இருக்கோம். கடையில் போய் வெங்காயமும் தக்காளியும் தமிழில் கேட்க போகிறோம். அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு மட்டும் பார்ப்போம். அரை கிலோ தக்காளி, அரை கிலோ வெங்காயம், அரை கிலோ தக்காளி. பைத்தியமாயவே, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. ஆனியன், ஆனியன் ஹாஃப் கேஜி, டொமேட்டோ ஹாஃப் கேஜி. இதுதான் லாக்டவுன் பரிதாபங்கள். ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு பக்கெட். லேது தெரியுமா, புரியுதுடா. தெலுங்கு தெரியாது நினைச்சேன், ஆனால் பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனால் பேச தெரியல. அதுதான் மெயின் குக் செஃப் 1, செஃப் 2 மேலே இருக்காருன்னு நினைக்கிறேன். போகிறோம் போகிறோம், ஒழிக்கிறோம். அவன் இதை பேரண்ண ப்ரோ, பேரண்ண கடைசியில் சொல்கிறேன். தேக்கில் தான் கிடச்சி. இல்லை இல்லை, லெக் பீஸ் சாப்பிட விடாது, பாவம் கிடைக்கும். எலும்பெல்லாம் உடையிற சவுண்ட் கேக்குது. இதுவே அறுக்க தெரியல. மாமா கோவம் வந்துருச்சு. மேல இன்னொரு கவர் இது வச்சிருக்கல, அதான் இறக்கல. அது வேலை செஃப் சொல்லுங்க, இது என்ன பண்ண போறீங்க? இத நாங்க அப்படியே வறுத்து சாப்பிட போறோம். வறுத்தா? வறுக்கிறதுக்கு எதுக்கு இலையில கட்டணும்? இந்தியாவில இருக்க அரிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. மீன் வந்து இலையில போடுவாங்களா? பொலிக்கியது மீன், பொலிக்கியது. அதே மாதிரி சிக்கன் பொலிப்பு. ஆனா என்ன சம்பவம் இருக்கு அது மட்டும் தெரியும். புதி கட்டணும் இதுவே நாலஞ்சு கட்டணும் நினைக்கிறேன். இருந்துகிட்டே சமைப்போம் நாங்க, ஏன்னா நாங்க இன்ஜினியர்ஸ், அட்வான்ஸா யோசிப்போம். தெரியல ப்ரோ, நீங்க தான் செஃப், நீங்க நீங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு ஓகே. கைய வச்சுதான் விளாடுறாரு, சும்மாவா? அத்தாடி
இல்ல நம்ம ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படியே க்ளோஸ் பண்ணிரலாமா ஒண்ணே ஃபுல்லா இருக்கு எதுக்கும் அப்பவும் பாத்துக்கோங்க வெளிய போகணும் ஐயோ ராஸ்கல்களா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் இதுக்கு ரசத்துக்கு ஜீரகம் பிளஸ் நல்ல மிளகு ரெடி ஆயிடுச்சு மனம் நல்லா இருக்கு நீ ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நான் டேஸ்ட் பார்க்க கூட ஓபனே பண்ணல இது மொத்தம் ஓபன் பண்ணிட்டு டேஸ்ட் எப்படினு சொல்லிரலாம் என்ன ரிவ்யூ சொல்ல போறது ஆஹா யாரு 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 ஆத்தர் ஓகே நான் தலைவர் தான் என்ன ரிவ்யூ சொல்வாரு நான் டேஸ்ட் மட்டும் பாப்பேன் நான் லைக் பீஸ் ஃபைட் நல்லா வெந்திருக்கும் போல பேசறதா ப்ரோ யோ அப்படியே தூக்கி ஒரு பைட் பண்ணு ப்ரோ இதுக்கு மேல என்ன வேணும்ங்க பாரு அரே அவ்வளவுதான் அரே ஓகே Thank you for wonderful chicken. நீ நல்ல மட கூட பார்த்தா எல்லாரும் சரி ஓகே இதெல்லாம் பண்ண கூடாது கிளாஸ்ல வர வேண்டாம் ஐயா ஐயா லெக் பீஸ் எடுத்து இது மட்டும் தான் வருது அவ்வளவு சாஃப்ட் சும்மா வா உங்களுக்கு சாப்பிடலாம் வா இந்தடா ஆ நீ சாப்பாடு கூட வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பா இது சாப்பிட முடியாது சம சம வேற லெவல் சத்தியமா சமையா இருக்கு கேன்ஸ் ஆஃப் எப்படி அவுட் ஆஃப் வேர்ல்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐகானை கொஞ்சம் கிளிக் பண்ணி அமைக்கி விட்டுருங்க ஓகே அங்க ஒரு தனியா ஒரு ஆடு ஹேவ் எ நைஸ் டே